வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இது உங்க யுஎஸ்ஏ 4K டூர் சேனல். இன்னைக்கு வந்து ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ நான் ஆப்பிள் வாட்ச் வந்து அன்பாக்சிங் மட்டும் பண்ணினேன், ரிவ்யூ பண்ணலை. ஸோ அதனால இதை வந்து கொஞ்சம் ரிவ்யூவும் சேர்த்து பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படிங்கறதுனால இதை இன்னைக்கு ரிவ்யூ பண்றேன். அன்பாக்சிங் பண்றதுக்கு முன்னால இந்த ப்ரோ மேக்ஸோட அட்வான்டேஜஸ் வந்து சொல்லிடுறேன். இந்த ஐபோன் 12 ப்ரோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் லாங்கர் பேட்டரி லைஃப், அப்புறம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரைட்டர் ஸ்க்ரீன்ஸ், அப்புறம் கேமராஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸலன்ட் கேமரா. இதுக்கு முன்னால் வந்ததை விட, இதுக்கு முன்னால் வந்த வெர்ஷன்ஸ் விட கொஞ்சம் பெட்டர் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த கேமராஸில் இருக்குது. ஸோ இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுறேன். மேக்ஸோட பிரைஸ் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த ஃபோன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த ஃபோன் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். இந்த கலர் வந்து நாங்கள் வந்து கோல்டு கலரில் வாங்கியிருக்கிறோம். இப்போ வந்து 4 கலர்ஸில் வந்துருக்குது, டார்க் ப்ளூ, சில்வர், கிரே அண்ட் கோல்டு. இந்த கோல்டு பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்ல கோல்டு கலரில் இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்ட் இது வந்து ஒரு செராமிக் ஷீல்ட்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ப்ரூஃப் இந்த ரெண்டுமே இருக்குது ஃபோனில். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கீழே நிற்க வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும். இப்போ பாருங்கள், இப்படி நீங்கள் நிற்க வச்சாலே வந்து அது அப்படியே நிற்கும். ஸோ இது 5 அப்புறம் அந்த மாடல்லலாம் கர்வ்டாக இருந்தது, இந்த மாதிரி நிற்காது. ஸோ இப்போ இந்த இப்போ வந்து 12 ப்ரோ மேக்ஸில் இது அப்படி நிற்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஃபோன் வந்து ஆன் பண்ணோம், ஆன் ஆகிட்ருக்குது. ஸோ அந்த ஆப்பிள் சிம்பிள் வந்து எல்லாம் போயிடுச்சு ஆன் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெரிய சைஸ் ஸ்க்ரீன். இதுக்கு முன்னால் வந்த எல்லா வெர்ஷனும் விட இது வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ். ஸோ அந்த சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால இப்போ ஒன் ஹேண்டில் இப்படி ஆப்ரேட் பண்ணோன்னா, ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே போகணும், ஸோ ரெண்டு ஹேண்டை வச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஒன் ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம மொபைல் கம்ஃபர்டபுளாக பாக்கெட்டில் வச்சுக்கிறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஓஎல்இடி ஸ்க்ரீன், நல்ல பிரைட்டர் ஸ்க்ரீன். இப்போ நார்மலாக ஒரு சில மொபைல்ஸ்லாம் நம்ம ஒரு ஹெவி சன்லைட்டில் போகும்போது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், பார்த்தா எதுவும் தெரியாது, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். இது வந்து ஹெவி சன்லைட்டில் கூட நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்க்ரீன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க்கர், எல்லா லைட் லெவலுக்கும் வந்து செட் ஆகும். ஸோ எல்லா லைட் லெவலுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும், ஆட்டோ பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னால் அந்த 12 மேக்ஸ் 12 எல்லாமே 12 சீரியஸில் இதுக்கு முன்னால் வந்து ஐஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஹெவி சன்லைட்லையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து அதை விட கொஞ்சம் பிரைட்டர் ஸ்க்ரீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரேம் வந்து 6GB ரேம். நாங்கள் ஸ்டோரேஜ் வந்து 128GB ஸ்டோரேஜ். இந்த ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 512GB ஸ்டோரேஜ் வரைக்கும் நம்ம வாங்கலாம். நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டோரேஜ் வாங்கியிருக்கிறோம். இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2778x1284. இது வந்து 4K ரெசல்யூஷன் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து நல்ல 4K ரெசல்யூஷனில் நம்ம பார்க்க முடியும். வீடியோவும் 4K ரெசல்யூஷனில் எடுக்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் டயர்ட் ஆகிடும். ரொம்ப சின்ன ஸ்க்ரீனில் வந்து சின்னதாக லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது படித்தா கொஞ்சம் கண்ணெல்லாம் சோர்வாக இருக்க மாதிரி, வலிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் தான் நல்லாயிருக்கும். ஸோ கையில் அந்த மொபைல்லையும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இது வரும்போது இது அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப், இது வந்து பெரிய ஸ்க்ரீனாக ஒரு பெரிய மொபைலாக இருக்கிறதுனால இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா பேட்டரியும் நல்ல பெரிய பேட்டரி. ஸோ இது வந்து ரொம்ப 15 hours 29 minutes வரைக்கும் வந்து இந்த பேட்டரி வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னா ஒரு 15 hours வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் அப்போ தான் வந்து ஃபுல் அந்த சார்ஜ் வந்து காலியாகும். ஸோ இதுக்கு முன்னால் வந்து 12 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா, இது 12 ப்ரோ மேக்ஸ், 12 ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 12 hours வரைக்கும் தான் வரும். அதுக்கு முன்னால் வந்து 12 ப்ரோ மினியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 10 hours வரைக்கும் தான் வரும். ஸோ இது வந்து ஒரு லாங்கஸ்ட் பேட்டரி லைஃப், 15 hours வரைக்கும் வரும். ஸோ நம்ம சார்ஜ் போடுற மறக்கிறவங்களுக்குலாம் இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து, இது வந்து ஒரு பெட்டர் ஸ்பீக்கர். இது நார்மலாக ஒரு மொபைலில் நம்ம ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணுறோன்னா வால்யூம் எல்லாம் கொஞ்சம் கம்மி
கம்மியா இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வால்யூம் வந்து நல்லா கொஞ்சம் ஹையாக இருக்கும், பேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம இதில் வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 4G 5G இந்த ரெண்டுமே வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஆப்பிளோட இதில் வந்து 5G வந்து இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணோம். 4G 5G இந்த ரெண்டும் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் பிக்கர் பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் வந்து நம்ம 5G வீக் சிக்னல் வந்து இது எந்த அளவுக்கு எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பெட்டர் ஆண்டனா இதில் இல்லை. இதுக்கு முன்னால் வந்து iPhone 11 வந்து ஆண்டனா லெவல் எப்படி இருந்ததோ, அந்த சிக்னல் ரிசீவ் பண்ணுற ஆண்டனா லெவல் எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்குது. அதை விட பெட்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து இதில் முக்கியமானது ஒன்று வந்து கேமரா. இதில் பார்த்தீங்கன்னா 3 cameras வந்து இதில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் இருந்த வெர்ஷன்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் 3 lenses இருக்குது. ஸோ இதில் மெயின் கேமராவோட அப்பர்ச்சர் சைஸ் வந்து 1.6. ஸோ இப்போ 1.6 என்னென்னா லென்ஸ் வழியாக வந்து நம்ம லைட் வந்து உள்ளே பாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் லெஸ் லைட்டே வந்து உள்ளே போகும். ஸோ நம்ம வழக்கமாக வந்து பிரைட் லைட்டில் வந்து நம்ம ஏதாவது பிக்சர்ஸ் எடுக்கிறோம், வீடியோஸ் எடுக்கிறோன்னா ரொம்ப நல்லா வரும். அதுவே நம்ம நைட் எடுக்கும்போது கொஞ்சம் டார்க் லைட்டில் எடுக்கும்போது வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்கும், நல்லா வராது, கேப்சர் ஆகாது, ரொம்ப டார்க்காக தெரியும், எதுவுமே கேப்சர் ஆகிருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதை விட இந்த கேமராவில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இப்போ ஒரு சிட்டி லைட்டை வந்து நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா இது நல்ல ஒரு சினிமாட்டிக் வியூவில் ரொம்ப அழகாக வந்து அந்த நல்லா அந்த டார்க் நைட் மோடில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃபிலிம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஃபிலிம் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா வந்து நான் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் ஃபிலிம் பண்ணி போட்டிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்டர் அப்ளை பண்ணி எடிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எந்த ஃபில்டரும் அப்ளை பண்ணாமலே நல்லா வரும் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நைட் லைட்டில் நான் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இந்த கேமரா, இந்த மொபைல் கேமரா கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இன்னும் 2 lenses பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு லென்ஸ் ஒன்று இருக்குது. அப்புறம் இதோட இன்னொரு லென்ஸ் வந்து டெலிஃபோட்டோ. ஸோ அது வந்து இதில் கொண்டு வந்திருக்கிற ஒரு யூனிக் ஃபீச்சர். ஃபோட்டோ வந்து நல்ல பெட்டர் குவாலிட்டியில் ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக தெரியும். ஸோ இந்த கேமராவில் பிக்சர் எடுக்கும்போது ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக தெரியும். அந்த டெலிஃபோட்டோங்கிற யூனிக் ஃபீச்சர் வந்து இந்த iPhone 12 Pro Max கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்புறம் மெயினாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். இப்போ ஸ்டெபிலைசேஷன்னா இப்போ நம்ம ஒரு பிக்சர் எடுக்கிறோம் இல்லை வீடியோ எடுக்கிறோன்னா நம்ம இந்த மாதிரி மொபைலே நம்ம அப்படி மூவ் பண்ணுவோம், திடீர்னு ஜெர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசஞ்சு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னால் வந்து வந்த வெர்ஷன்லாம் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் அந்த லென்ஸில் இருக்கும், அந்த லென்ஸில் தான் ஸ்டெபிலைசேஷன் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் அந்த தனியாக ஒரு சிப்லே வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இதோட ப்ராசஸர்லேயே வந்து எல்லாம் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இது இன்பில்ட்டாக இருக்குது ஸ்டெபிலைசேஷன். ஸோ அதுவும் வந்து இதோட ஒரு யூனிக் ஃபீச்சர். நல்ல ரொம்ப ஸ்டெபிலைஸ் பண்ணி தரும். நம்ம வந்து எப்படி கேமராவை மூவ் பண்ணாலும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்மூத்தாக இருக்கும், நம்மளுடைய அவுட்புட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் ஜூம் பொறுத்த வரைக்கும் 2.5x வரைக்கும் ஜூம் பண்ணலாம். இதுக்கு முன்னால் வெர்ஷன்லாம் 2x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். இதில் வந்து 2.5x வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. கேமராவில் நல்ல சென்சார் ஷிஃப்ட் இருக்குது. ஸோ இது நல்லா இமேஜஸ் எல்லாமே நல்லா டீட்டெயில்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஹை பேட்டரி, ரொம்ப நேரம் இது தாங்குறதுனால இப்போ 1 day ஃபுல்லாக வந்து 4K videos வந்து ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னா கூட இதில் நான் ஃபிலிம் பண்ணலாம். ஸோ பேட்டரி லெவல் வந்து அந்தளவுக்கு இருக்கும். அப்புறம் வந்து 4K resolution வந்து நல்ல 4K resolutionல 60 Mbps வந்து நம்ம இதை ஃபிலிம் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் வந்து A14 processor. இதில் பார்த்தீங்கன்னா 6-core CPU இருக்குது, 4-core GPU இருக்குது. ஸோ அது என்னென்னா கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அது 4-core இருக்கிறதுனால ஸோ இதில் வந்து மொபைல் வந்து நம்ம ஃபிலிம் பண்ணுறதும் சரி எடிட் பண்ணுறதும் சரி எல்லாம் நல்லா ஸ்பீடாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹேங் ஆகாது, ஸ்லோ டவுன் ஆகாது, எதுவும் ஆகாது. ஏன்னா 4-core GPU இருக்குது. ஸோ அது வந்து இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஃபிலிமிங் எடிட்டிங்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பேக்கேஜ் சைஸு ரொம்ப சின்னது, மொத்தமே இவ்வளோதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இருந்தது, அப்புறம் வந்து இந்த சார்ஜர் கேபிள் மட்டும் இருந்தது. இந்த சார்ஜர் கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இதோட அடாப்டர் வந்து கொடுக்கல. இது வந்து நம்ம இதுக்கு முன்னால் iPhone இருந்திருந்தா அதோட இருந்துச்சுன்னா அதோட அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம செப்பரேட்டாக அடாப்டர் வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னால் வந்த வெர்ஷன்லலாம் இந்த சார்ஜர் கூட சேர்ந்து அடாப்டரும் வரும், அப்புறம் ஹெட்ஃபோன் இந்த ரெண்டுமே சேர்ந்து வரும். இதில் வந்து அந்த ரெண்டுமே கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்து ஆப்பிள் தரப்பில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரெண்டுமே வைக்கும்போது இதோட அடாப்டர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஸோ அந்த அடாப்டர் ஏர்ஃபோன் எல்லாம் வைக்கும்போது இந்த பேக்கேஜ் பாக்ஸ் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும்.
ஸோ அதனால் வந்து இப்போ இது சின்னது, அந்த பாக்ஸ் சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால வழக்கமாக அவங்க ஷிப்மெண்ட் பண்ணுறதை விட ஒரு 70% வந்து அவங்களால ஜாஸ்தியாக வந்து அட் த டைமில் ஷிப்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ அதனால் வந்து இதோட ஒரு வருஷத்துக்கு வந்து 2 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து அதோட புகை வெளியாகிறத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லிக்காக இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆப்பிள் தரப்பில் இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர்ஸும் கொடுத்துருப்பாங்க, ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸும். அப்புறம் அந்த சிம் இஜெக்ட் பண்ணுற அந்த டூல் இருக்குது, இதில் அந்த சிம்மை வந்து இதை வச்சு தான் அந்த பின் மாதிரி இருக்குது, இதை வச்சு குத்தி எடுக்கலாம் சிம்மை வந்து வெளியில் எடுக்கணும்னா. சொந்த இதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு மேனுவலும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும் இதில் பின்னால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக் சேஃப் சார்ஜர் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதோட இதில் வந்து மேக்னெட்டிக் பவர் இந்த இடத்துல இருக்குது, நம்ம அந்த சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் ஃபிட் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஆப்பிள் வாட்சில் இதை நான் சொல்லியிருந்தேன், பின்னால் மேக்னெட் மாதிரி இருக்கும், அது அப்படி ஒட்டுனாலே சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இது அதே மாதிரி தான். ஸோ அதனால் ஒரு மேக் சேஃப் சார்ஜர் வந்து நாங்கள் தனியாக வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மேக் சேஃப் சார்ஜர், இதை வந்து டைப் சி போர்ட் அடாப்டரில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் மேக் சேஃப் சார்ஜர். ஸோ நம்ம ஆப்பிள் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட்டில் தான் வரும். அந்த இதுதான் வந்து மேக்னெட்டிக் பவர் இருக்குது ஃப்ரண்ட்டில், ஃப்ரண்ட்டில் இந்த ரவுண்டாக இருக்க மேக்னெட்டிக் பவர் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் ஃபிட் பண்ணிங்கன்னா ஒட்டிக்கும், இதை ஒட்டிக்கிச்சு, இதான் இப்படி இப்படி சார்ஜ் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம பவர் கேபிளோட அந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணி பவரில் கனெக்ட் பண்ணிடுவோம். இங்கே இப்படி ஃபிட் பண்ணால் இதுவும் சார்ஜ் ஆகும். இதில் வந்து இந்த மேக்னெட்டிக் மேக்னெட்டை வந்து இது வந்து செக்யூர்டாக அட்டாச் பண்ணலாம், செக்யூர் அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்புறம் வந்து இது ஹை பவர் சார்ஜிங், நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். நம்ம நார்மலாக அந்த அடாப்டர் நார்மலாக அந்த சார்ஜிங் கேபிளில் நம்ம போடுறத விட இந்த மேக்ஸேவ் சார்ஜர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும். ஸோ இப்போ இந்த இதில் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து அந்த மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதிலே வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரிலாம், மேக்னெட்டிக் பவுச் மாதிரிலாம் அட்டாச் பண்ணிவிட்டு உள்ள கிரெடிட் கார்டு அந்த மாதிரிலாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் தனியாக ஆக்சசரிஸ்லாம் தனியாக இருக்குது மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ். இதிலே வந்து நம்ம கேஸ், ஃபோன் கேஸ் வந்து தனியாக வாங்குவோம். ஸோ அதில் மேக்ஸேஃப் ஃபோன் கேஸ்னு தனியாக இருக்குது, அதை வாங்கினோன்னா அந்த கவருக்கு மேலே வச்சு இதை அந்த அட்டாச் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இதை மற்ற ஃபோன்லலாம் அந்த ஃபீச்சர்ஸ் வரல, இந்த ஃபோனில் தான் அட்டாச் பண்ண முடியும். இதில் வந்து அந்த மேக்ஸேஃப் கவருக்கு மேலே வந்து அந்த மேக்னெட்டை வந்து அட்டாச் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது இன்னும் ஆன் ஆகலை, இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இன்ஷியல் செட்டப்லாம் இனி தான் பண்ணணும். நான் இதை இன்ஷியல் செட்டப்லாம் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோ வீடியோலாம் அப்புறமா முடிஞ்சால் எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரிவ்யூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டன் மறக்காமல் ஆன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.